வணக்கம் அண்ட் வெல்கம் டு யோஷ்னாமா சேனல். நான் உங்கள் ஜீவிதா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குக் வித் கோமாளியில் கனி பண்ணி அசத்துனா அந்த கர்ட் ரைஸ் ஃப்ரிட்டர்ஸை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிள். முதல்ல வந்து கொஞ்சோண்டு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கர்ட் ரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன பவுலில் மைதா மாவு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கம் மாதிரி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ வந்து நல்லா வந்து தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பிரெட் க்ரம்ஸோ இல்லை ஓட்ஸோ அது மேலே வந்து கோட் பண்ணி நம்ம பொறிக்கிறதுக்கு எதனால எடுத்துக்கோங்க. நான் ஏன் ஓட்ஸ் செலக்ட் பண்ண அப்படின்னா கொஞ்சம் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பிரெட் க்ரம்ஸ் கூட கம்பேர் பண்ணுறப்போ ஓட்ஸ் வந்து கொஞ்சம் ஹெல்த்தி இல்லையா. ஸோ நான் வந்து ஓட்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ரெடி பண்ண நம்மளோட தயிர் சாதத்தை கொஞ்சம் லைட்டாக மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணாமல் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ரவுண்டாக ரவுண்டாக பால்ஸ் பால்ஸாக பிடிக்கலாம். பட் ஆனால் எனக்கு வந்து அரைச்சக்கப்புறம் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ நான் அரைச்சிக்கிட்டேன். உள்ளே வந்து நீங்கள் வந்து கொஞ்சோண்டு பிக்கில் அதாவது ஊறுகாய் இருக்கு இல்லையா அது கொஞ்சம் வச்சுக்கோங்க. அதை வச்சு ஸ்டஃப் பண்ணிங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் சாப்பிடும் போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து உள்ளே ஊறுகாய் வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. ஸோ பால்ஸ் மாதிரி பிடிக்கும் போது கையில் பயங்கரமாக ஒட்டுச்சு எனக்கு. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் அது கொஞ்சம் சிரமப்பட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ முதல்ல பால்ஸ் நீங்கள் முதல்ல ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து நம்மளோட மைதா மாவில் ஒரு கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து டேரெக்டாக ஓட்ஸில் போட்டு ஒரு கோட் பண்ணிடணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பால்ஸையும் கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து மொத்தம் 5 பால்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி 5 பால்ஸ் நான் ஒன்று ஒன்றையும் நான் கோட் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ நான் ஒன்று ஒன்றா எடுத்து கோட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ 5 பால்ஸும் அழகாக ரெடியாக பொறிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ண வச்சிட்டேன். அது ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் இந்த கேப்பில் தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எண்ணெய் சூடாகிட்டு இருக்கு. ஸோ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடான உடனே நீங்கள் ஒவ்வொரு பால்ஸாக போட்டு பொறிக்க ஆரம்பிச்சிடுங்க. நீங்கள் வந்து பால்ஸை போட்டோன்னே நல்லா சிறுன்னு பபிள்ஸ் வரணும். அந்த மாதிரி அந்த அளவுக்கு எண்ணெய் வந்து நல்லா ஹாட்டாக இருக்கணும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு பால்ஸாக போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியதான். ரொம்ப சிம்பிளாக இருக்கு இல்லையா, ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு. ஸோ வந்து எனக்கு வந்து ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. டேஸ்ட் வைஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு கர்ட் ரைஸ் வச்சு இது பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப ரொம்ப கனியை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே உண்மையில அவங்க செம பிரில்லியண்ட்ல எவ்வளோ அழகாக வந்து யோசிச்சிருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ வந்து நான் ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துடுறேன். அவ்வளோதான், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொறிச்சு நீங்கள் எடுத்து வச்சிடலாம். பார்க்கறதுக்கே எனக்கு வந்து ஒரு KFC சிக்கன் ஸ்டைலில் இருந்துச்சு. பார்க்கறதுக்கு அப்படியே சாப்பிடணும் போல் இருந்துச்சு. ஸோ நான் வந்து அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து ஒரு குட்டி அப்பளம் இருக்கு இல்லையா, நம்ம எங்கள் வீட்டில் இருந்த அப்பளத்தை வந்து நான் பொறிச்சு அதில் வந்து ஒன்றில் வந்து தயிரும் எண்ணெயில் வந்து ஊறுகாயும் நான் வந்து வச்சு அது வந்து ஒரு டிப் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். ஸோ வந்து அப்படியே அந்த அதை தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ வந்து ஒன்றில் வந்து ஊறுகாய் இன்னொன்றில் வந்து தயிர் இருக்குது. அண்ட் இதை வந்து அப்படி பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து அந்த ஊறுகாய் அப்படியே சாப்பிடும் போதே எனக்கு சொல்லவே முடியல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் உண்மையில இவ்வளோ நல்லாயிருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா ஒரு சாதாரண தயிர் சாதத்தை நம்ம இப்படி கூட சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிவிடுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ என்னோட இன்ஸ்டன்ட் அப்டேட் உங்களுக்கு தெரிய வந்துட்டே இருக்கும். நான் என்ன ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அன்டில் தென் டாடா பை பாண்டாஸ். இந்த நாள் இனிமே அமைட்டும். பை பை.